என் செல்லுமே, என்னடா இப்படி பாதி துரும்ப அழைச்சு போயிட்டேன். இந்த பேங்க் மேனேஜர் அம்மா உனக்கு கஞ்சியை காட்டலையா? மூணு வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். உங்க யானைக்கு வயர் நிறைய வாங்கி போட்டு ஆடிட்டிங்ல ஃபைல் நிறைய வாங்கி கட்டிக்கிட்டேன். அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்தது தெரியுமா? ஐயோ, ஆனா அது இப்ப நின்னு போச்சு. ஆஹா, யானைக்கான செலவு முழுக்க ரெக்கவர் ஆற வரைக்கும் என்னோட இங்க மாமா என்னமா இது? சாரி, எங்களோட போனஸ் இன்கிரிமெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இத கேள்விப்பட்டு என்ன கட்டிக்கிறந்த மாப்பிளையும் கம்பி நீட்டிட்டான். ட்ரான்ஸ்ஃபர் வேற பண்ணி தொலைச்சிட்டாங்க. இது பாருங்கமா, நான் மானஸ்தான். சும்மா இந்த பாருங்க, எனக்கு எப்ப பணம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு யானையை மீட் பண்ணே தவிர சும்மா எல்லாம் வாங்கிக்க மாட்டேன். நல்லா சொல்றேன். ஆளுக்கு 5000 ரூபாய் போட்டு கொடுத்துறோம், எங்களை விட்டுறா, யானை எடுத்துக்கியா? இது பாருப்பா, நீ இன்னைக்கு இருக்கிற, நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போறங்கற. ஆனா புதுசா வர மேனேஜர் எனக்கு லோனை கட்டணும், தந்தி அனுப்பா, நோட்டீஸ் அனுப்பா. தந்தி எல்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா. பேங்க் கவுன்சிலே கூடி முடிவு பண்ணிடுச்சு. உனக்கா எப்ப தோணுதோ எப்ப கடனை அடைக்க முடியுமோ அப்ப அடைச்சா போதும். ஆளை விடுப்பா. கஜி என்ன சொல்றா? இல்ல இல்ல, இந்த ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் மேட்டர் சொன்னீங்களே, அதை அவர் ஞாபகப்படுத்துறாரு. உன்னை விட உன்னோட யானை திருடா இருக்கும் போல இருக்கு. இந்தா அவங்கிட்டே கொடுத்துருங்க. அவன் மனம் தானே, வாங்கிக்கடா. யானையும் நானும் ரெடி. எப்ப கிளம்பலாம்? நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுறேன்னு போய் சொல்லிட்டு அங்க போயிட்டு போயிட்டு வர்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு சூசே, நான் இந்த அப்ப நான் ஏமாத்துறது? உடுப்பா எல்லாம் கொஞ்ச நாள் சரியா போயிரு, சீக்கிரம் வெட்டுப்பா. நாளையில இருந்து அக்ரகாரத்தில் தைரியம் ஞாபகம் போறேன். இந்த செருப்பு பிஞ்சுடுத்து சுத்தமா கிளீன் பண்ண. உங்க ஊர்ல எல்லா கடையும் இருக்கு, செருப்பு சக்க கடை மட்டும் இல்லையே. எங்க சித்தம்பம் கடையே இருக்கு. பேட்டா கம்பெனிக்காரன் வேலையை கூப்பிட்டு கூட எங்க சித்தம்பம் போக மாட்டேன்ட்டான். அதோ பாத்தீங்களா, வியாபார கடையில எதை காட்டிட்டு உட்காரு. அக்ரகாரத்துல இருந்து ஒரு வில்லன். ஏண்டா அம்பி, நன்னா தப்பானோ? நேசன் அவார்டே வாங்கிருக்க, போங்க. வணக்கம் சாமி. வணக்கம். ஏ, செருப்பு அறந்துடுத்து தச்சு தர முடியுமா? அதுக்காகவே பிறந்தவங்க தான் நாங்க. இந்த ஓஹோ, எக்கர் அவர் அவரா? அவன் அவையும் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கார். அவர் வந்துங்க செருப்பை மட்டும் தானே பாப்பாரு, செருப்போட உடனே பார்க்கவே மாட்டாரு. அப்படியா? ஏதோ தச்சா சரி. என்னங்க சாமி பாக்குறீங்க? இல்ல, சங்கர மாதிரி தெரியறது. சங்கரனுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையாண்ட ஒருத்தர் இருக்கான் சங்கரன்னு, பாபான மாதிரி தெரியறது. ஐயா, இவ சிவராமனுங்க. சிவராமன். ஈஸ்வரா? ஈஸ்வரன் இல்லைங்க, சிவராமனுங்க. தெரியறது தெரியுது, சிவராமன். சாமி சரிப்படுங்க. இல்லைங்க, டைட்டா இருக்கு, உள்ளே போக மாட்டேங்கிறது. அவரு பேச மாட்டாரா? ஊமையா? ஐயோ பாவம். காசை கேசியர் நானுங்க. ஏட்டு, ஐயர் யானை மேல வர்றான். சேட்டே, அக்கவுண்ட் செட்டில் இன்னைக்கு. வணக்கம். ஏட்டி, இறங்கி வந்துடாத, ஏறி நில்லு. அச்சா, என்ன யானக்காரரே? சாமி, டெய்லி கரெக்டா சாப்பாடு நேரம்னு ஆனா ஒண்ணு மாமாவை பாக்கணும்னு வரேன், இல்லனா அத்திமேரை பாக்கணும்னு வரேன். என்ன பண்ண சொல்றீங்க? எலிபென்டோட டிரைவரா இருக்கிறதுனால ஏகப்பட்ட எக்கனாமிக் ப்ராப்ளம். பாருங்க, காலையில ஒரு பிரியாணி வாங்கி வச்சிருந்தேன், யானை தின்னு போடுது. என்ன யானை பிரியாணி சாப்பிச்சா? உனக்குதானே எலிபென்ட் வெஜிடேரியன் ஆச்சே. இது கூட வெஜிடபிள் பிரியாணி தானுங்க. ஐயர் கடையில் வாங்கின குருமா ஊத்தி கட்டி கொடுத்தேன், பார்சலோட வச்சிருந்தா அப்படியே பேப்பரோட அமைக்கிருச்சுங்க. ஊத்துக்குமா ஏற்கனவே சோறு அரிசி மாதிரி வரைச்சிருச்சு. அம்மா அம்மா நிறுத்துக்குமா, நீங்க வசதியானவங்க நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊத்தணுமா? மூஞ்சில் தெரிக்குது, செருப்பு வச்சிருக்கா, பொடி அழுமூஞ்சு. நீங்க டெய்லி மிளகா காரமெல்லாம் அரைக்கிறீங்க, ஆனா எனக்கு மட்டும் மோரிஞ்சா தானே? எனக்காரு ஸ்டாப், முதல்ல கடையாண்ட போய் இந்த செருப்பு நான் தச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் மோரிஞ்சாத என்ன, கறிக்காயோட ஃபுல் சாப்பாடு போட்டுடுறேன். எனக்கு நம்ம வீட்டுல செருப்பு வந்து போனா நாம எதுக்கு கடைக்கு போகணும்? சாமே அசிங்கம் இல்லைங்களா உங்களுக்கு? அதான பார்த்த வீரா செலவு தானே, கொண்ட. என்னது அண்ணன செருப்பு? அவரை கூப்பிடலைங்க, நான் உங்களை கூப்பிடணும். சாமே எலிபென்ட் வேலை பாக்கில் டிஸ்டர்ப் பண்ணாரு. இன்னுமா காஃபி பொடி அரைச்சு. ஏ
இது தேயிற வரைக்கும் இந்த வாரே அந்து போகாது. அப்படி அந்தா நம்மள கேள். அப்புறம் கேக்குறேன் அதெல்லாம். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வேலையில உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அண்ணா, செருப்பு தைக்கிறதுக்கு எப்படி கத்துண்டே? கேக்குறல்ல சொல்லுடா. அது வந்துமா என்னை எடுத்து வளர்த்தினார்ல ஹைதராபாடப்பா, அவர் வந்துமா அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க தான் பாக்கணும்னு சொல்லியிருக்காருமா. நான் நல்லா கார ஓட்டுவேனே. லாரி சாமி, காரை ஊத்திட்டு லாரி வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு எலக்ட்ரிக் வேலை நான் தானே, பெயிண்ட் வீட்டுக்கு நான் தானே. சாமி என்னப்பா? இல்லைங்க சாமி, நம்மளை எடுத்து வளர்த்தாருங்களா ஹைதராபாத் டாடி, அவரு காந்திவாதிங்களா? ஆமாமா. அப்ப பண்ணிதானு காணும். என்ன காந்தி என்ன சொல்லியிருக்காரு? அவங்க அவங்க வீட்டு கக்கூச அவங்க அவங்களே எடுத்து போனாலும் சொல்லியிருக்காரு. ஹைதராபாத்ல எப்படி கக்கூச? எதிர்பார்ப்பான்னு என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறமா. இப்போ சேட்டை அடிச்சு துரத்திட்டோம், நம்ம இடத்த பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். தங்கச்சியோட பிளாட்டை வித்து அவளை அமெரிக்காக்கு அனுப்பிச்சிருவோம். அண்ணா, உன்னோட பிளாட்டை வித்து உன்ன ஆப்பிரிக்கா அனுப்பிச்சிருவோம். அமெரிக்கா மருமகளே, ஆதிக்கார போட்டோ பாத்தியா? எப்படி இருக்கார்? அப்பா இருக்கார். அப்புறமா சொல்றேன். சொல்லுடி. ஓகே ஓகே. பண்ணே, ஆசீர்வாதம் பண்ணே. பண்ணது இல்லையாடா, இப்படியா போறது? தலையில குழந்தை பயந்துருச்சு, எப்படி காசு தருவாங்க? கேக்குறேன் சார். சரிப்பா, இழுத்து விட்டுட்டு வாங்க. ஓகே சார். எப்படி எழுதுறேன் பாருங்க. இல்ல 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 சார், 5000 இழுத்து விட்டு வாங்கிக்கயா. நீங்க பெரிய இளவையா இருப்பீங்க சொல்றீங்க. இழுறா வா. இன்னே நின்றுச்சு. இருங்க சார், இருங்க சார், வருவா சார். வாடா வாடா வாடா. டேய் அம்மாவோட நினைச்சு பாடுறா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா. வாடா ராஜா, வா வா. அம்மாவோட வர பாத்தீங்களா? என்னடா சாணி போட்ட ரொம்ப மேடா? இல்ல இல்ல சார், 500 சேர்த்து கொடுங்க சார். பூகம்பம் பூகம்பம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா. அட மேனேஜரம்மா, நீங்க இந்தூர்ல இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்கம்மா, இந்த ரோட் ரோலர் பிரேக் டவுன் ஆயிருச்சு, நம்மள கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நம்ம கஜி இல்லைங்க. கஜி யாரா? கஜி கஜே தானேம்மா, நீங்க தானே லோன் போட்டு வாங்கி தந்தீங்க. அவனை கைத்து கட்டி எழுதி சொன்னோம், கயிறு கட் ஆகிங்க. நேரம் அட்ரஸ் தேடி உங்க வீட்டையும் அடிக்குது பாருங்க. என்ன தோசிங்களா? வீடையும் இடிச்சுட்டேன், எனக்கு படுக்கவும் இடம் இல்லை. இப்ப நான் என்னையா பண்ணுவேன்? ஒண்ணு பண்ணுங்க, என்ன கல்யாணம் பண்ணீங்க, வீட்டுல வந்து செட்டில் ஆயிருங்க. யோ, நான் டேமேஜ் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ மேரேஜ் பத்தி பேசுற? மேரேஜ் ஒரு விதத்துல டேமேஜ் தான்மா. நிறைய ஸ்டேஷன் போறதே போறோம், ஒரு நல்ல வீடியோ கேமரா கூட்டு.